புரதம் மற்றும் ஒமேகா த்ரீ சத்துணவு நிறைந்த அரலிய ஜெக் மெக்கரல் தரமான தயாரிப்பு நிறைவான சுவை வாங்க முன் வாசித்து பார்த்து வாங்குங்கள் அரலிய ஜெக் மெக்கரல் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய வீச்சில் இலங்கை தொடர்பான நிலவரங்கள் குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை கிட்டுமா இல்லையா என்பது தொடர்பான நிலவரங்கள் ஜெர்மனியின் பொது தேர்தல் முடிவுகள் மீதான ஒரு சிறிய பார்வை அதேபோல் பிரித்தானியாவில் தொடரும் எரிபொருள் விநியோக நெருக்கடி குறித்தும் பார்க்கலாம் ஸ்ரீலங்காவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை நீடிப்பதா இல்லையா என்ற ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்காக ஐவர் அடங்கி ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு ஒன்று இன்று இலங்கைக்கு செல்கின்றது ஸ்ரீலங்காவின் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஆய்வுகளுக்கு அப்பால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வாகனங்கள் உட்பட்ட இறக்குமதிகளுக்குரிய கட்டுப்பாட்டு தளர்வுகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் இந்த தூதுக்குழு கொழும்பு அதிகார மையத்திடம் வலியுறுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனி மற்றும் பிரான்சில் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுவது நீங்கள் அறிந்தபடியும் இந்த வாகனங்களுக்குரிய இறக்குமதி கட்டுப்பாடு ஸ்ரீலங்காவில் இருக்கின்றது இந்த வாகனங்கள் என்றல்ல அந்நிய செலாவணியை மீதப்படுத்துவதற்காக வாகனங்களுக்குரிய இறக்குமதி கட்டுப்பாடு அங்கு இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமோ வாகனங்களுக்குரிய இறக்குமதி கட்டுப்பாடு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்குரிய கட்டுப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த பயணத்தின் போது வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்னால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இது ஒரு நெருக்கடியாகவும் ஒரு வழியின்றி வாகனங்களின் இறக்குமதி தடையை தளர்த்த வேண்டிய ஒரு நிலைமையையும் உருவாக்கி இருப்பதாக கருதப்படுகின்றது இது இலங்கை தொடர்பான நிலவரங்கள் அடுத்ததாக ஜெர்மனியின் பொது தேர்தல் நிலவரங்கள் குறித்த பார்வையை பதிக்கலாம் ஜெர்மனிய குடிமக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பது இந்த பொது தேர்தல் முடிவுகளில் பட்டவர்த்தனமாகவே வெளிப்பட்டிருக்கின்றது நேற்று இடம்பெற்ற தேர்தலின் வாக்களிப்பு வீதமும் கொரோனா நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதிவான வாக்குகளை விட அதிகமாக எழுபத்தி ஏழு சதவீதமாக பதிவாகி இருக்கின்றது ஜெர்மனிய குடியுரிமை பெற்ற ஈழத்தமிழர்களும் இந்த தேர்தலில் வாக்களித்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம் தலைநகர் பேர்லினில் அதிகமான மக்கள் வாக்களிக்க காத்திருந்ததால் வாக்களிப்பு முடிவு நேரமான மாலை ஆறு மணிக்கு பின்னரும் அது நீடிக்கப்பட்டிருந்தது இவ்வாறாக வாக்களிப்பு அதிகமாக இருந்தாலும் வாக்காளர்களின் பெரும் பெரும்பகுதியினர் அதாவது ஒரு வகிவாகம் பதினாறு வருடகால ஆட்சியில் ஆட்சியிலிருந்து அங்கலா மேற்களின் கட்சிக்கு ஒரு நல்ல அறுவடையை வழங்க தயாராக இருக்கவில்லை என்பது இந்த முடிவுகளில் புள்ளப்பட்டிருக்கின்றது இதனால் மேற்களின் கிறிஸ்தவ ஜனநாயக யூனியன் கட்சி தமது வரலாற்றில் இந்த முறை மோசமான பெருவேற்றை பெற்றுள்ளது அதாவது தொழில்நுட்ப ரீதியாக மேற்களின் கொள்கையை ஜெர்மனியில் தொடர்வதற்கு வாக்காளர்கள் ஒரு ரெண்டோஸ்மனை அதாவது ஒரு அங்கீகாரத்தை வழங்கவில்லை எனினும் மேற்களுக்கு பின்னர் சான்சலர் பதவிக்கு முன்னிறுத்தப்பட்டுள்ள ஆர்மின் லஷெட் தான் ஆட்சியை அமைக்கப் போவதாகவும் புதிய கூட்டணிகளுக்குரிய பேச்சுக்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் இன்று காலை கூறியிருக்கின்றார் எனினும் அவரால் வாக்காளர்களை அதிகம் ஈர்த்துக்கொள்ள முடியவில்லை அவரது பவேரிய பங்காளி கட்சியான சிஎஸ்யூவும் இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு கூட்டாட்சி தேர்தலில் மிகவும் மோசமான முடிவை அதுவும் பதினாறு வருட காலம் அரசாங்கத்தில் இருந்த பின்னர் அந்த பெறுவேற்றை பெற்ற ஒரு தரப்பாக மேற்களின் அணியும் அவரது பங்காளி கட்சியும் மாறியுள்ளது ஒருவேளை எதிரணிக்கு வாய்ப்பு பெறலாம் ஆனால் அரசாங்கத்தை தான் அவரது அணி தொடர்ந்தும் உருவாக்க தலைப்படுகின்றது மறுபுறத்தை மெர்க்கல் மற்றும் ஆர்மின் லெஷேட்டின் பிரதான எதிரணியான ஹலாஃப் ஸ்கோல்ஸின் மைய இடதுசாரி சோஷியல் டெமோக்ராட்ஸும் அதாவது எஸ்பிடியும் அதி அபிரிதமான அறுவடையே பெறவில்லை இதனையும் இன்று காலை வெளியான அதிகாரபூர்வ முடிவுகள் வெளிப்படுத்தின எனினும் உள்ள கட்சிகள் அதிகளவில் எஸ்பிடி இருபத்தைந்து புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றது இது இரண்டாயிரத்தி பதினேழில் அந்த கட்சி பெற்றதை விட ஐந்து புள்ளி ரெண்டு சதவீத அதிகரிப்பாகும் இதன் அடிப்படையில் நோக்கினால் இது ஒரு வகையில் மேர்க்கல் டூ பாயிண்ட் ஓ ஆக அதன் நீட்சிக்குரிய வாய்ப்பாக கணிக்கப்படலாம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது ஆரம்பத்தில் எஸ்பிடி கட்சி சுமார் பன்னிரெண்டு சதவீத வாக்குகளையே எடுக்கும் என கணிப்பிடப்பட்டிருந்தது எனினும் இந்த தேர்தலில் அந்த கட்சி ஒரு வலுவான இடத்தை பெற்றிருக்கின்றது இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நிச்சயமாகவே அந்த கட்சியின் உறுப்பினர்கள் ஹலாஃப் கோல்ஸுக்கு நன்றி கூறலாம் அவர்தான் இவ்வாறான ஒரு நிலைமையை மாற்றி இருக்கின்றார் பெரிய உணர்ச்சிகள் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வெளிப்படையான கருத்துக்களை தனது பரப்புரைகளில் கூறி அவர் வாக்காளர்களை ஈர்த்திருக்கின்றார் என்பது தெரிகின்றது மேற்கரின் சிடியு சிஎஸ்யூ ஒன்றிய கட்சி இருபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றது இது இரண்டாயிரத்தி பதினேழில் அந்த அணி பெற்றதை விட எட்டு தசம் ஒன்பது சதவீத குறைவானது வாக்குகளாகும் கடந்த ஜூலையில் ஜெர்மனி சந்தித்த கடும் வெள்ளப்பெருக்கும் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உயிர் பலிகளும் ஜெர்மனியர்களை பருவகால நிலை அபாயம் குறித்து சிந்திக்க வைத்திருக்கின்றது என்பதற்கு பதினான்கு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கின்ற பசுமை கட்சி நிரூபித்திருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த கட்சி பெற்றதை விட ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் அதிக அதிகரிப்பாகும் எஃப்டிபி கட்சி பதினோரு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கின்றது இதே கடந்த முறை விட குறைவாக பத்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை மட்டும் குடியேறிகளுக்கு எதிரான அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சி பெற்றிருக்கின்றது ஆக மொத்தம் உலகில் சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களைக் கொண்ட ஜெர்மனியில் எழுநூற்றி எண்பது நாடாளுமன்ற ஆசனங்கள் உள்ள நிலையில் நேற்றிய முடிவு அதனை வண்ணமயமாக்கி இருக்கிறது அதாவது எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ஒரு வகிவாகம் இருக்கின்றது இதனால் முக்கியமான பிரச்சனைகளில் இனிமேல் ஜெர்மனி அரசியல்வாதிகள் சிறிய கட்சிகளின் கருத்துக்களையும் அவர்களின் ஆதரவையும் பெற வேண்டிய நிலையில்தான் தான் இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன ஆனால் மறுபுறத்தே இன்று காலை முடிவுகள் வெளிப்பட்டாலும் ஒரு அரசாங்கத்தை அமைப்பதில் தொடர்ந்தும் இழுபறிகள் தொடர்தான் செய்யும் மேற்களின் அணி தனது வரலாற்றில் இந்த முறை மோசமான ஒரு பொறுப்பு பெற்றாலும் அதுவும் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க தலைப்படுகின்றது இதனால் ஜெர்மனியில் இவ்வாறு அந்த அணி உரு உருவாக்கினால் ஒரு அரசாங்கத்தை ஜெர்மனியின் கூட்டாட்சி வரலாற்றில் நான்காவது முறையாக பலமற்ற ஒரு சான்சலர் கூட உருவாகி கொள்ளலாம் இவ்வாறு ஏற்கனவே மூன்று முறை ஜெர்மனியில் உருவாகி இருக்கின்றது ஆனால் புதிய கூட்டாட்சி அரசாங்கத்தை அமைக்க வாரங்கள் ஏன் மாதங்கள் கூட செல்லலாம் இரண்டாயிரத்து பதினேழில் இவ்வாறு ஒரு அரசாங்கத்தை அமைக்க கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் பிடித்திருப்பது நீங்கள் அறிந்த முடியும் ஆகையால் இந்த முறையும் இவ்வாறாக இருக்கக்கூடும் ஆனால் தற்போதைய கொரோனா நெருக்கடிகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை நோக்கும்போது இவ்வாறாக நீண்ட காலத்தை அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் இந்த வருட இறுதிக்குள் எவ்வாறும் ஒரு அரசாங்கம் உருவாக கூடும் இது ஜெர்மன் நிலவரங்கள் ஜெர்மன் அரசியல்வாதிகளுக்கு புதிய கூட்டணி அரசாங்கத்தை அமைக்க நேரம் இருந்தாலும் பிரித்தானியாவில் ஆட்சி தரப்பில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு நாட்டில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வறண்டு கிடப்பதால் இதில் ஒரு முடிவை எடுப்பதற்கு கால அவகாசங்களை உடனடியாகவே முடிவு எடுக்க வேண்டும் எரிபொருள் விநியோகத்திற்கு இராணுவத்தை அனுப்புவதா இல்லையா என்பதை பிரதமர் போரிஸ் ஜான்சன் இன்று முடிவு செய்ய இருக்கின்றார் எரிபொருள் விநியோக ஒருங்கிணைப்பை அனுமதிப்பதற்காக அரசாங்கம் லோ எனப்படும் அந்த போட்டி சட்டத்தையும் தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கின்றது வார இறுதியில் பீதிக்குள்ளான வாகன ஓட்டிகள் நேற்றும் நேற்று முன்தினமும் அளவுக்கு அதிகமாக எரிபொருளை நிரப்பியதால் தற்போது எரிபொருள் விநியோக நிலையங்கள் வறண்டு கிடக்கின்றன அதாவது நேற்று ஒரு வாரத்திற்கு முன்னர் இருந்த விட ஐநூறு சதவீதம் எரிபொருளை வாடிக்கையாளர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆயிரத்தி இருநூறு பெட்ரோல் நிலையங்களை பிரித்தானியாவில் கொண்டுள்ள பிபி நிறுவனம் தனது நிறுவனங்களில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்குக்கு எரிபொருள் இல்லை என்பதை தெரிவித்திருக்கின்றது இதேபோல் எரிபொருள் நெருக்கடியில் கோழி இறைச்சிக்கும் எதிர்காலத்தில் தட்டுப்பாடு வரலாம் என்கின்ற ஒரு ஐயம் இருக்கின்றது என்றால் கோழிப் பண்ணைகளிலும் வேலை செய்வதற்கு போதிய பணியாளர்கள் இல்லை இதனால் விசா அனுமதியை தளர்த்துவது குறித்து அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க இருக்கின்றது எதிர்வரும் கிறிஸ்மஸ் காலம் வரை ஐயாயிரம் பேருக்கு இந்த பாரஊந்தி சாரதிகளுக்கு விசாவும் அதே போல் கோழி பணியாளர்களுக்கு விசாவையும் வழங்க அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது பார்க்கலாம் இன்றைய முடிவுகள் குறித்து நாளை பார்க்கலாம் இவைதான் ஐபிசி தமிழ் செய்தி வச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்